எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் பொது தமிழ் பகுதி 16 காணொளி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் பொது தமிழ் பகுதி 16 காணொளி. முதல் கேள்வி, கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழின் மீது காதல் கொண்டு பாடிய கவிஞர் யார்? சரியான விடை சுப்புரத்தினம். அடுத்து இரண்டாவது கேள்வி, எல்லறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். எல்லறு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லுரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் சிலப்பதிகாரம். அடுத்தது மூன்றாவது கேள்வி, எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும். எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் தமிழ் வளர்ச்சி. அடுத்தது, அரியதாம் உவப்ப உள்ளது அன்பினால் உள்ளது அன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தினும் சீர்த்தவன்றே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் கம்பராமாயணம். அடுத்தது, ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப என கூறும் நூல் புறநானூறு. ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலராப என கூறும் நூல் புறநானூறு. அடுத்தது, பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருத்தல் வேண்டும் என்று சொன்னவர் காந்தியடிகள். அடுத்தது, கூடலில் ஆய்ந்த ஒன் தீந்தமிழின் தீந்தமிழின் என தமிழ் மொழியை போற்றும் நூல் திருவாசகம். அடுத்தது பொறுத்துக, இந்த பொறுத்துக வந்து அடிக்கடி கேட்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ விசும்புனா வானம். அடுத்தது, துளை துளாக்கோல் மறுப்பு தந்தம் கணல் நெருப்பு. விசும்பு வானம் துளை துளாக்கோல் மறுப்பு தந்தம் கணல் நெருப்பு. அடுத்தது, மன்னனுக்கு தன் தேச மல்லாட் சிறப்பில்லை கற்றோர்க்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு இப்பாடலடிகள் இயற்றிய புலவர் ஔவையார். அடுத்தது, ஒளிப்படம் எடுக்கும் முறை கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1830. அடுத்து மீண்டும் பொறுத்துக, இது சரியான விடை ஆப்ஷன் பி வட்டி பனையோலை பெட்டி. அடுத்தது, யானர் புது வருவாய் துகிர் பவளம் மேதி எருமை. அடுத்தது, வந்தது யாருக்கும் தெரியாது நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது இவ்வடிகள் இடம்பெறும் பாடலை பாடியவர் தாரா பாரதி. தாரா பாரதி. அடுத்தது, 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் நாதமுனி. அடுத்தது, 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை எத்தனை? சரியான விடை 5. 8 தொகை நூல்களில் அகம் சார்ந்த நூல் எண்ணிக்கை 5. அடுத்தது பொறுத்துக, இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி புல் பறவை நுதல் நெற்றி மேதி எருமை நடலை துன்பம் துன்பம். புல்னா பறவை, அடுத்து நுதல் நெற்றி மேதி எருமை நடலை துன்பம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. அடுத்தது, முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர்
முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சு முன்பர் நனி நாகரிகர் எனும் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நற்றினை. அடுத்தது, ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆளி எனப்படுவார் எனும் குறட்பாவில் ஊழி என்பதன் பொருள் உலகம். அடுத்தது, அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை. அகநானூற்றில் ஒற்றைப்படை எண்களாக வரும் பாடல்கள் சார்ந்த திணை பாழை திணை. அடுத்தது, பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க நருந்தொகை. அடுத்தது, திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகம் நூலின் ஆசிரியர் நல்லாதனார். 99 வகையான பூச்சிகளின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. குறிஞ்சிப்பாட்டு. அடுத்தது, உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியையே கடவுளாக வழிபட்ட சித்தர் கடுவெளி சித்தர். இந்த கேள்வி வந்து பொது தமிழ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகளில் ஒன்று. அடுத்தது, குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர். குரட்டை ஒளி சிறுகதையின் ஆசிரியர் மு வரதராசனார். அடுத்தது, மீதூன் விரும்பேல் என்று கூறியவர். மீதூன் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். அடுத்தது, தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர். தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்கப்பெற்றவர் வே ராமலிங்கனார். வே ராமலிங்கனார். அடுத்தது, மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர். மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் கவிமணி தேசிய விநாயகம். கவிமணி தேசிய விநாயகம். அடுத்தது, இந்திய நாட்டை மொழிகளின் காட்சி சாலை என குறிப்பிட்டுள்ள தமிழ் அறிஞர் யார். மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ் ச அகத்தியலிங்கம். அடுத்தது, 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் தேவநேய பாவாணர். அடுத்தது, நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு. நுணங்கி நூல் நோக்கி இளையா இத்தொடரில் நுணங்கி என்பதன் பொருள் நுண்ணறிவு. அடுத்தது, புத்தரது ஆதிவேதம் எனும் நூலை எழுதியவர். புத்தரது ஆதிவேதம் எனும் நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர். அயோத்திதாச பண்டிதர். அடுத்தது, புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர். புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியவர் சாலை இளந்திரையன். சாலை இளந்திரையன். அடுத்தது, பொறுத்துக சிறப்பு அடைமொழி பெயர் அதற்குரியவர் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. இது சரியான விடை ஆப்ஷன் பி. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் மாப்பசான் புதுமை பித்தன். தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் கல்கி. தமிழ்நாட்டின் ஜேன் ஆஸ்டின் அனுத்தமா. அடுத்தது, 33வது கேள்வி, இதுவும் பொறுத்துக்க நூல்கள் ஆசிரியர் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ. தமிழ் சுடர் மணிகள் எஸ் வையாபுரி பிள்ளை. தமிழர் மதம் மறைமலை அடிகள் சைவத்திரவு திருவி கல்யாண சுந்தரனார். செந்தமிழும் கொடுந்தமிழும் ராபி சேது பிள்ளை. அடுத்தது, தமிழறிஞர் அவர்களுக்குரிய அடைமொழி கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. பெருஞ்சித்திரனார் தனித்தமிழ் இயற்க மறவர். ஊவேசா தமிழ் தாத்தா. ராபி சேது பிள்ளை சொல்லின் செல்வர். திருவிகா தமிழ் தென்றல். அடுத்தது, கவிஞர் முடியரசன் எழுதாத நூல் தேன்மலை. அடுத்தது, இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது கொல்கத்தா தேசிய நூலகம். கொல்கத்தா தேசிய நூலகம். அடுத்தது, வசனநடை கை வந்த வள்ளலார் என பாராட்டப்பட்டவர் ஆறுமுக நாவலர். ஈசான தேசிகர் என்று அழைக்கப்படுபவர் சுவாமிநாத தேசிகர். அடுத்தது, களிற்று மறுப்பு இலக்கண குறிப்பு தருக. களிற்று மறுப்பு 6 வேற்றுமை தொகை. அடுத்தது, குயில்கள் கூவியது என்பது என் வலு.
குயில்கள் கூவியது என்பது என் வலு. அடுத்தது, பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது. பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாக திகழ்கிறார் என்பது செய்தி வாக்கியம். செய்தி வாக்கியம். அடுத்தது, பின்வருவனவற்றுள் இரட்டை கிளவி என்பது. இதுக்கு சரியான விடை கலகலவென சிரித்தாள். அடுத்தது, கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் ஒழுக்கம். அடுத்தது, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு எனும் திருக்குறளில் பயின்று வரும் அணி. எடுத்துக்காட்டு ஓமை அணி. அடுத்தது, கற்க கசரர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்னும் குறட்பாவில் அமைந்துள்ள மோனை முற்று மோனை. அடுத்தது, சீதையை கண்டேன் எனும் தொடர் வினை முற்று தொடர். இடைச்சொல் கண்டறிக மற்று. அடுத்தது, வளர்பிறை என்பது வினை தொகை. பிழையில்லாமல் இலக்கணத்தை கல். தன்வினை வாக்கியத்துக்கு சரியான பிறவினை வாக்கியத்தை தேர்க. பிழை இல்லாமல் இலக்கணத்தை கற்பி. அடுத்தது, செல்வ செவிலி என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். அடுத்தது, ஐ என்பதன் பொருள் அழகு. அடுத்தது, மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் பிறந்த ஆண்டு 1815. குழந்தையின் 13 திங்களில் நிகழ்வது வருகை பருவம். பொறுத்துக, இது சரியான விடை ஆப்ஷன் பி. மதுரகவி ஓசை நலம் சிறக்க பாடுபவர். அடுத்தது, வித்தாரக்கவி தொடர்நிலை செய்யலும் தூய காப்பியங்களும் இயற்றுபவர். அடுத்தது, பாவலரேறு நால்வகை கவிகளையும் பாட வல்லவர். அடுத்தது, ஆசுகவி பாடு என கூறியவுடன் பாடுபவர். மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் இனியவை 40. மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் இனியவை 40. அடுத்தது, ஆசனத்தில் பூசலைகள் அமர்வித்து விரிப்பினுடன் வாசம் நிறை திருநீற்று காப்பேந்தி மனந்தலைப்ப இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் பெரிய புராணம். அடுத்தது, நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதம் என பாய்ந்து நிரம்பு நாடு இப்புகழ் மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாஞ்சாலி சபதம். அடுத்தது, நாட்கரங்கள் எனப்படுவது மனம் புத்தி சித்தம் அகங்காரம். தமிழ் கெழு கூடல் என்று மதுரையை போற்றிய நூல் புறநானூறு. அடுத்தது, சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர். சங்கடம் விளைவிக்கும் சாதியையும் மதத்தையும் தவிர்த்தேன் என கூறியவர் வள்ளலார். அடுத்தது, 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3 திருவந்தாதியை இயற்றியவர். 4000 திவ்ய பிரபந்தத்தின் 3 திருவந்தாதியை இயற்றியவர் பேயாழ்வார். அடுத்தது, தமிழ் எண் கணக்கை தீர்க்க கா ஆ கூட்டல் கா பூஜ்ஜியம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சரியான விடை சா ஆ. அடுத்தது, தென்னம் பொறுப்பு பொதிகை மலை யான் பெற்ற பெருந்தவப்பேறு என்னை அன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே இவ்வடிகள் இடம்பெறும் நூல். யான் பெற்ற பெருந்தவப்பேறு என்னை அன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே இவ்வடிகள் இடம்பெறும் நூல் வில்லிபாரதம். அடுத்தது, உள்ளொன்றும் வைத்து புறமொன்று பேசுவோர் பேசுவார் உறவு களவாமை என பாடியவர். உறவு களவாமை வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் என பாடியவர் வள்ளலார். அடுத்தது, நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்தது, களித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் நல்லந்துவனார். களித்தொகையில் நெய்தல் களியை பாடியவர் நல்லந்துவனார். அடுத்தது, நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி
பாசுரங்களை பாடியவர். நம்மாழ்வாரையே தெய்வமாக கருதி பாசுரங்களை பாடியவர். மதுரகவி ஆழ்வார், மதுரகவி ஆழ்வார். அடுத்தது, காந்தியடிகள் எந்த நாடக நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார்? காந்தியடிகள் எந்த நூலை படித்தது முதல் தன் பெற்றோரிடம் அன்பு செலுத்தலானார்? சரியான விடை சிரவணபிதூர் பக்தி. அடுத்தது, நாம் ஆர்க்கும் குடியெல்லாம் குடியல்லோம் எனும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது? இதுக்கு சரியான விடை பாரதியார். அடுத்தது, இதுக்கு சரியான விடை, அதாவது சிலம்பு, கண்ணகி, மணிமேகலை, மாதவி, கம்பராமாயணம், சீதை, சூளாமணி, சுயம்பிரபை. அடுத்தது, அலை என்ற சொல்லின் பொருள் புற்று. அடுத்தது, குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன். பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளையுடைய நூல் முல்லைப்பாட்டு. பத்துப்பாட்டில் குறைந்த அடிகளையுடைய நூல் முல்லைப்பாட்டு. அடுத்தது, நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர், நாடகவியல் என்னும் நூலின் ஆசிரியர் பருதிமாட் கலைஞர். அடுத்தது, பொருத்துக நூல்கள் ஆசிரியர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. திரிகடுகம் நல்லாதனார், ஏலாதி கனிமேதாவியார், நான்மணிக்கடிகை விளம்பினாகனார், சிறுபஞ்சமூலம் காரியாசான். அடுத்தது, சரஸ்வதி அந்தாதி எனும் நூலை எழுதியவர் கம்பர். கூத்தராற்றுப்படை என்ற சிறப்பு பெற்ற சிறப்பு பெயர் பெற்ற பத்துப்பாட்ட நூல் மலைபடுகடாம். அடுத்தது, பொறுத்துக இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி. வினையே ஆடவர் குயிர் குறுந்தொகை முன்னீர் வழக்கம் மகடு ஓடு இல்லை. இதுக்கு சரியான விடை தொல்காப்பியர். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர், விரல்கள் பத்தும் மூலதனம் தாராபாரதி. அடுத்தது, கால்டுவெல் பிறந்த நாடு அயர்லாந்து. மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். மரபு கவிதையின் வேர் பார்த்தவர், புது கவிதையில் மலர் பார்த்தவர் என்று பாராட்டப்படுபவர் அப்துல் ரஹ்மான். அடுத்தது, திருக்குறளின் பெருமையை போற்றி இணையில்லை முப்பாளுக்கு இந்நிலத்தே என புகழ்ந்து பாடியவர் பாரதிதாசன். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், திருக்குறளுக்கு வந்து யார் யார் என்னென்னு சொன்னாங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் திரு வி கல்யாண சுந்தரம். அடுத்தது, நூல்கள் ஆசிரியர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, போற்றி திருவகவல். இதுக்கு சரியான விடை எச்சியே கிரட்டின பிள்ளை. பரமார்த்த குரு கதை வீரமாமுனிவர். முதுமொழி மாலை உமர் புலவர். பெண்மதி மாலை வேதநாயகம் வெள்ளை. அடுத்தது, நூல்களும் ஆசிரியர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி. பெத்தலகேம் புறவஞ்சி தஞ்சை வேதநாயக சாத்திரியார். முத்துகுமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். அழகர் கிள்ளை விடுதூது பல பட்டடை சொக்கநாத பிள்ளை. தக்கையாக பரணி ஒட்டக்கூத்தர். அடுத்தது, தமிழன் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. தமிழர் என்றோர் இனமுண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என கூறியவர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அடுத்தது, தாதுகு சோலைதோறும் சண்பக காடுந்தோறும் போதவில் பொய்கைதோறும் புதுமண தடங்கள் தோறும் என்று பாடிய கவிஞர் கம்பர். வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமைகளை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார். அடுத்தது, கீழுள்ள சொற்களுள் காரண பெயரற்ற சொல் முக்காளி. அடுத்தது, குன்றேறி என்பதன் இலக்கண குறிப்பு ஏழாம் வேற்றுமை தொகை. அடுத்தது, செயப்பாட்டு வினைத்தொடரை கண்டறிக. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி.
உலகம் உலக தமிழ் மாநாடு குடியரசுத் தலைவரால் தொடங்கி வைக்கப்பெற்றது. பிழை நீக்கி எழுதுக. கண்டதை கூறவே, கண்டதனை கூறவே. நீர், நீவீர், நீங்கள் ஆகியன முன்னிலை பன்மை பெயர்கள். அடுத்தது ஓ என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பெயர் மகிழ்ச்சி. அடுத்தது அன்பல் அடினா முடிவுறத்தன வரும். அடுத்தது வயிற்றுக்கும் என்பதில் உள் வரும் உம்மை இழிவு சிறப்புமை. அடுத்தது வெண்பாவிற்குரிய ஓசை செப்பலோசை. கார்காலத்திற்குரிய மாதங்கள் ஆவணி புரட்டாசி. அடுத்தது ஐந்தினை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி இவை தொகை சொற்கள் ஆகும். ஐந்தினை ஐம்பால் ஐம்புலம் ஐம்பொறி இவை தொகை சொற்கள் ஆகும். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி, தேன்மொழி கட்டுரை எழுதிலல் இது எதிர்மறை தொடர் ஆகும். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் பொது தமிழ் பகுதி 16 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல கொடுக்கக்கூடிய காணொலிகளை தொடர்ந்து பாருங்க, உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு நன்றி.